ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி ஜெனரல் இங்கிலீஷில் பார்ட் சில 17 ஃபேமஸ் கோட்ஸ் ஹூ செட் திஸ் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஃபேமஸ் கோட்ஸ் வந்து 3 வீடியோ போட்டிருக்கிறோம். மொத்தமாகவே ஒரு 100 கோட்ஸ் இருக்குது. சரி, 100 கோட்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் மலைச்சிட வேண்டாம். 1 மார்க் 2 மார்க் தானே பரவாயில்லன்னு விட்டுட்டும் போயிடாதீங்க. ஏன்னா நம்மளோட லைஃப்பில், நம்ம கெரியரில் 1 மார்க் 2 மார்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை கொஞ்சம் நல்லா பாருங்கள். பிலீவ் மீ, ஒரு 4 டைம் வந்து நீங்கள் டெடிக்கேட்டடாக இதை பார்த்தீங்கன்னா உங்களோட மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக இது ரெஜிஸ்டர் ஆகிடுது. ஸோ என்னால் வந்து இப்போ இந்த 100 கோட்ஸில் எதை கேட்டாலும் சொல்ல முடியும். ஏன்னா நான் ஒரு 4-5 டைமுக்கு மேலே டெடிக்கேட்டடாக பார்த்தேன். மோரோவர் உங்களோட ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் நோட்ஸ் எடுங்க, அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. சரி வாங்க, இப்போ நம்ம பார்க்கலாம். I want to give my kids just enough so that they would feel that they could do anything, but not so much that they would feel like doing nothing. Warren Edward Buffett. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட கிட்ஸுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் கொடுக்கணும். அவங்களால எல்லாமே பண்ணிக்க முடியும், பண்ணிக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது மாதிரி நம்ம எல்லாருமே இருந்துட்டோம்னா நம்ம ரிசோர்ஸ் எல்லாம் எதுவுமே அழியாது. என்ன தேவையோ அதை மட்டும் தான் நம்ம கிட்ஸு கொடுக்கணும். ஓவராக சொத்து சேர்த்து வைக்கிறோம், எல்லாத்தையும் அழிச்சிடக்கூடாது. இதை சொன்னது Warren Edward Buffett. இவர் வந்து பார்த்தீங்கன்னா சம்பாரிச்ச ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னட், சம்பாரிச்ச காசு எல்லாமே வந்து 30.80 பில்லியனை வந்து சேரிட்டிக்கே கொடுத்துட்டாரு. Such as thy words or such will thin affections be esteemed, and such as thin affections will be thy deeds, and such as thy deeds will be thy life. இந்த மாதிரி தை தை தைன்னு வருது சாக்ரேட்ஸ். இன்னொரு கோட் ஒரு சாக்ரேட்ஸாக அது இவில் இவில்னு வரும். ஸோ தை இவில் அப்படிங்கிறது சாக்ரேட்ஸோட கோட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓ உமன், லவ்லி உமன், நேச்சர் மேட் டீ டு டெம்பர் மேன், வி ஹேட் பீன் பியூட்டஸ் வித்வுட் யூ, ஏஞ்சல்ஸ் ஆர் பெயிண்டட் ஃபேர் டு லுக் லைக் யூ, தெர் இஸ் இன் யூ ஆல் தட் வி பிலீவ் ஆஃப் ஹெவன், எட்டர்னல் ஜாய் அண்ட் எவர் லாஸ்டிங் லவ். ஓட் வே, அதாவது இவர் பார்த்தீங்கன்னா உமனை வந்து ஏஞ்சல்ஸு அது இதுன்னு சொல்லியிருக்காரு. இவர் உண்மையாலுமே சொல்லியிருக்காரு, நல்லா ஓட்டியிருக்காருன்னு தெரியல. ஸோ அதனால் இவர் ஓட்டியிருக்க மாதிரி இருக்கனால நான் ஓட்வே ஓட்டிகிட்டே இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிறோம். உமன் பற்றி 2 பேர் சொல்லியிருப்பாங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து காந்தி, இன்னொன்று வந்து இவர். இவரோட கோட் இது ஒன்று தான், ஓட்வே ஓடுது, மீது எல்லாமே காந்தியோடது தான். ஸோ அடுத்தது பார்த்தோன்னா arithmetic is numbers is cues from your head to your hand to your pencil to your paper till you get the answer called Sandberg. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கிறதுக்காக இருக்கட்டும், எழுதுறதுக்காக இருக்கட்டும், நம்ம வந்துட்டு சாண்டில் தான் எல்லாரும் பண்ணுவோம். ஸோ அதான் arithmetic, numbers, sand, மணலில் எழுதி தான் படிச்சிருக்கிறாங்க. We do certain things which may not be accepted by others. There is no need to apologize for them. Ralph Waldo Emerson. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி Ralph Waldo Emersonோட கோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட குழந்தைங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காரு இதில் அப்படின்னா, நம்ம நிறையா விஷயம் பண்ணுவோம், எல்லாராலையும் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, அதுக்காக நம்ம போய் ஒருத்தவங்கிட்டே மன்னிப்பு கேட்கணுங்கிறது கிடையாது அப்படின்ட்டு இருக்காரு. கீப் யுவர் ஹோப்ஸ், பிலீவ் இன் யுவர் ட்ரீம்ஸ், ஒன் டே இட் வில் ஆல் கம் ட்ரூ. ஆண்ட்ரே ஹெலன், ஒன் டே ஆண்ட்ரே அப்படின்னு வரும் ஸ்லாங், அப்படியே ரைமிங்காக. Begin at the beginning and go on till you come to the end, then stop. But I was thinking of a plan to die once viscous green country, while you are thinking what to say, it saved time. Livis Carola. இந்த லிவிஸை லீவ் எடுக்கும்போது நினச்சிக்கோங்களேன், நம்ம எல்லாருமே வந்து லீவ் கேட்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் கிட்டேயோ இல்லை ஸ்கூல் டீச்சர் கிட்டேயோ பிரின்ஸிபல் கிட்டேயோ போவோம். நம்ம வந்து எண்டு வரைக்கும் போயிட்டு அப்போ ஸ்டாப் ஆகி வந்துடுவோம். ஒரு ஹெசிடேஷன் இருக்கும், நம்ம எப்படா போய் லீவ் கேட்குறதுன்னு. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. லிவிஸ் கோ ஆன் டில் யூ கம் டு த எண்ட், தென் ஸ்டாப். ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ அடுத்த கோட்டு, இட் இஸ் பிஹேவியர் அலோன் தட் கிரியேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபோர்ஸ். சாணக்கியம். எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அ கோம்ப் விச் அ மேன் கெட்ஸ் வென் ஹி பிகம்ஸ் பேட். எமர்சன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எமர்சன் நம்ம பசங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம், கோம்பு நம்ம கோம்பு வாங்குறதுக்கு முன்னாடி மண்டை வந்து சொட்டையாயிரும். இந்த மாதிரி ஒரு அட்வைஸாக நம்ம கொடுக்கணும் நம்ம பசங்களுக்கு. அ கிரேட் மேன் இஸ் ஆல்வேஸ் வில்லிங் டு பி லிட்டில், அ ஃப்ரெண்ட் மே வெல் பி ரெக்கார்ட் த மாஸ்டர் பீஸ் ஆஃப் நேச்சர், அ குட் இன்டிக்னேஷன் பிரிங்ஸ் அவுட் ஆல் ஒன்ஸ் பவர். இது எல்லாமே சொன்னது எமர்சன். இந்த கோட் 3மே நீங்கள் பார்த்தீங்கன்னா பையனுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இஃப் கரேஜியஸ் லிசன் டு த ஹார்ட், அதர்வைஸ் லிசன் டு த ஹெட். ஓஷோ. இந்த கோட்டுக்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையாலுமே தைரியமாக இருக்கவனுங்க வந்து ஹார்ட்டை தான் கேட்பானுங்க, ஹெட்டை கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம யார்ட்டா வந்து சொல்லணும்னா ஜபா முடியல ஷூ அப்படி போல, அதான் ஓஷோ ஓஷோ. ஹார்ட்டு ஹெட்டு இந்த மாதிரிலாம் பேசினாங்க, அது ஷோ அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிமெம்பர், நோ மென் ஆர் ஸ்ட்ரேஞ்ச், நோ கண்ட்ரிஸ் ஃபாரின், பெனித் ஆல் யூனிஃபார்ம்ஸ், சிங்கிள் பாடி, ப்ரீத் லைக் அவர்ஸ். ஜேம்ஸ் கிர்கப். ஃபாரினர்ஸ் தான் நான் கிற்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரு வேறு எதில் ஒன்றில் பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரி ஃபாரின் கிற்கப் அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. A clear definition of goals is the keynote to success. Edison, Montgomery. So usually வந்து Ralph Waldo Emerson பார்த்துருக்கோம், ஸ்டீஃபன்சன் பார்த்துருக்கோம், தாமஸ் ஆல்வா எடிசன் பார்த்துருக்கோம். இந்த எடிசன் மொண்டோகோமரி இது இவர் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. கிளியர் டெஃபினேஷன் ஆஃப் கோல்ஸ் இஸ் அ கீனோட் டு சக்ஸஸ். A truth that's told with the bad intent beats all the lies you can invent. Always be ready to speak your mind and a base man will avoid you. Art is the tree of life, science is the tree of death. William Blake. இது மூணையும் சொன்னது William Blake. Opportunities missed by most people because it is dressed over and look like work. Thomas Alva Edison. அதாவது நமக்கு அல்வா மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் நம்ம அதை மிஸ் பண்ணிடுவோம் சம்டைம்ஸ். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி அல்வா அல்வா மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் மிஸ் பண்ணிடுவோம். அதுதான் ஃபால்ஸ் வேர்ட்ஸ் ஆர் நாட் ஓன்லி ஈவில் இன் இன் தெம்செல்ஸ் பட் தே இன்ஃபெக்ட் த சோல் வித் எவில். தே வரும், அங்கே தப்பாக போட்டிருக்கேன், சோக்ரேட்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் தைன்னு வந்தாலும் சோக்ரேட்ஸ், இந்த மாதிரி இவில்னு வந்தாலும் சோக்ரேட்ஸ். ஸோ இதோட நம்மளது பார்ட் 4 வீடியோ ஃபேமஸ் கோட்ஸ் முடியுது. ஹாப்பி லேர்னிங், ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ.